Hi friends, welcome. Welcome to Shri Creations World. 46th Chennai Book Fair. நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் மிகச்சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. 6th January தொடங்கி இந்த புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அப் டு 22nd January வரைக்கும் இந்த புக் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 800+ ஸ்டால்ஸ் வரைக்கும் இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த சென்னை புக் ஃபேரில் வந்து என்ட்ரி டிக்கெட் 10 ரூபீஸ் தான். எல்லாருமே வந்து பயன்பெறும் வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினிமம் சார்ஜாக தான் வச்சுருக்காங்க. இதில் குழந்தைங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். அதே மாதிரி பார்க்கிங் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. 2-வீலர் ஆகட்டும் 4-வீலர் ஆகட்டும் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இதில் நிறைய பப்ளிஷர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பப்ளிஷர்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த புக் ஃபேருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே உள்ள புக் ஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா தமிழில் உள்ள நிறைய புக்ஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. அப்புறம் பயோகிராஃபிக்ஸ் கிடைக்குது, குழந்தைங்களுக்கானது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் நாவல்ஸ். இங்கிலீஷில் நிறைய பேர் ஆத்தர்ஸ் எழுதுன ஒரு ஃபெமிலியரான புக்ஸ்லாம் தமிழாக்கம் பண்ணி அந்த புக்ஸும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாலாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாலில் ஓல்டு புக் செல்லர்ஸும் ஸ்டால்ஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு பழைய புத்தகங்களும் நமக்கு வந்து கிடைக்குது. அதனால வந்து நமக்கு காஸ்ட்டும் கம்மியாகுது. நிறைய யூஸ்ஃபுல்லான புக்ஸ் வந்து நம்ம இந்த புக் ஃபேரில் போயிட்டு நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிற முடியும். நம்ம ஒவ்வொரு புக் ஷாப்பாக போய் தேடி போகிறத விட இந்த புக் ஃபேரில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து புக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ரீடர்ஸாக உள்ள எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு பப்ளிஷர்ஸாக போய் நம்ம வந்து அதில் உள்ள புக்ஸை நம்ம தேடுறத விட இந்த புக் ஃபேரில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பப்ளிஷர்ஸும் வந்திருக்கனால நமக்கு ஈஸியாக வந்து அந்த புக்கை வந்து நம்ம தேடி எடுக்க முடியுது. ஒரு சில பப்ளிஷர்ஸ் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான புத்தகங்கள், திருக்குறள், அப்புறம் கோட்ஸு, தமிழ் கோட்ஸ், இங்கிலீஷ் கோட்ஸு, அப்புறம் நன்னெறி நூல்கள் எல்லாம் வந்து கையடக்கமாக ஒரு சின்ன புக்காக கொடுத்தது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதனோட ரேட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 ருபீஸ்லேருந்து ஒரு 150-200 ருபீஸ்க்குள்ளே கிடைக்கிற மாதிரி இருந்தது. அவங்களோட பிறந்தநாளுக்கு வேறு ஏதாவது கிஃப்டாக கொடுக்குறத விட இந்த மாதிரி புக்ஸாக கொடுக்கறது வந்து இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த புக் ஃபேரில் நிறைய புக்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நான் பார்க்க முடிஞ்சது. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேலைவாய்ப்பிற்கான அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸும் வந்து நிறைய இருந்தது. அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி டான்செட்டை, ஜேஇ, நீட் ப்ரிப்ரேஷனுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான புக்ஸும் நிறையது பார்க்க முடிஞ்சது. ஒரு ஒன் ஸ்டாப் புக் ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி எல்லாவோட காம்படிட்டிவ் எக்ஸாமோட புக்ஸும் வந்து ஒவ்வொரு சில ஸ்டால்களில் வந்து அவைலபிளாக இருந்தது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி புக் ஸ்டால்ஸ்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைகளுக்கான புக்ஸை பதிவிடுற பதிப்பாளர்களும் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அங்கே குழந்தைகளோட கூட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கான கார்ட்டூன் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு, அப்புறம் ட்ராயிங் புக்ஸு, இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப ரசித்து ஒவ்வொருத்த குழந்தைகளும் வந்து தேடி எடுக்க முடிஞ்சது, நம்மளால் கண்கூட பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி எல்லாருமே வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ் வந்து இதில் வந்து தேடி எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருந்தது. இந்த புக் ஃபேரில் வாங்குகிற புக்ஸுக்கெல்லாம் 10%க்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது போக நிறைய வால்யூம்ஸில் வர புக்ஸுக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது. என்ன தான் நம்ம வந்து ஆன்லைனில் PDF ஃபார்மில் நம்ம வந்து புக்ஸாக படித்தாலும் இந்த புக்கில் படிக்கும் போது நமக்கு அந்த விஷயங்கள் வந்து மனசில் தங்கி நம்ம நினைவுக்கு ரொம்ப நாளாக நிற்கிறத வந்து நம்ம உணர முடியும். இந்த புத்தக கண்காட்சியில் பன்னாட்டு மொழிகளோட புத்தகங்கள், மேலை நாடுகளில் உள்ள புத்தகங்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதோட புத்தகங்கள் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும்
ஆனால் நமக்கு அந்த தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி கிடைக்கும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த புக்ஸ் எல்லாமே நிறைய ஸ்டால்ஸில் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிறத பார்க்கும்போது இந்த புக் ஃபேர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே தோணுச்சு. இது வந்து நிஜமாகவே ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்தது. இது அது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சுனாலும் வேறு மொழிகள்லேருந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்னும்போது இந்த புக் ஃபேரில் வந்து அதனோட சிறப்பாக நமக்கு தெரிஞ்சது. அது இந்த புத்தக கண்காட்சி வளாகத்தில் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சிறந்த பேச்சாளர்கள் வந்து அங்கே பேசக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தியிருந்தாங்க. மாலை நேரத்தில் அவங்களோட சிறப்பு பேச்சுக்கள் எல்லாம் கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில புக் ஸ்டால்ஸில் பார்த்தோம்னா அங்கேருந்து நகர முடியாதபடி நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அங்கேருந்து போகவே மனசே வரல. அந்த அளவுக்கு புக்கோட கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நிறைய இருந்தது. குழந்தைகளுக்கான எல்லா வந்து வசதிகளும் அவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்க. பார்வையாளர்களுக்காக கழிப்பறை வசதிகளும் நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு சில புக் ஸ்டால்ஸில் மேலை நாட்டு எழுத்தாளர்கள் எழுதிய ரொம்ப புகழ்பெற்ற புத்தகங்களும் அந்த கலெக்ஷன்ஸும் இருந்தது. அதெல்லாம் தேடி தேடி மக்கள் வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து புக்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத அந்த விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்கள், வீட்டு குறிப்புகள், அந்த மாதிரி சம்பந்தமான புத்தகங்களும் நிறைய வந்து இந்த புக் ஸ்டாலில் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் தான் இந்த தடவை நான் போய் வாங்கின புக்ஸு. இந்த புத்தக கண்காட்சி சென்னை நகரத்தில் போக்குவரத்துக்கு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய நந்தனத்தில் இருக்கிறது அப்படின்னால எல்லாருமே ஈஸியாக வந்து போக முடியும். நந்தனம் டெம்பிள் டவருக்கு ஆப்போசிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இந்த புத்தக கண்காட்சி வந்து ஒய்எம்சிஏ கிரவுண்டில் நடைபெற்றுட்ருக்கு. எல்லோரும் வந்து நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் பயன்பெறுங்க. இந்த புத்தக கண்காட்சியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு புத்தகங்கள் வாங்கி நம்ம படிக்கிறதும் இல்லாமல் அடுத்த தலைமுறையையும் நம்ம வந்து ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக அமையும். அதனால் எல்லோரும் வந்து இந்த புத்தக கண்காட்சியை நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.